வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நம்ம ஏற்கனவே திருமண பொருத்தம் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அதில் திருமண பொருத்தம் அப்படின்னா என்ன, ஏன் எதுக்கு பார்க்கணும், அது ஏன் ஏஎல்பி முறையில் பார்க்கணும், அது நீண்ட காலத்துக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் திருமணம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு அது தோஷமாக இருந்ததுன்னா அதை எப்படி தோஷத்தை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். தோஷம்னு ஒன்று இல்லைங்க. திருமணத்துக்கான தடை அப்படிங்கிறது மனுஷனாக உருவாக்கிக்கிறதே தவிர கிரகங்கள் தடுக்கிறது இல்லை. ஆனால் கிரகங்கள் ஒரு சிலதை சுட்டி காட்டுது. அது என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம், அது எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா, ரைட். இப்போ பார்த்திங்கன்னா காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமண காலம்ன்றது 21லேருந்து ஒரு 30 வரைக்கும். சரிங்களா, இந்த 21லேருந்து 30க்குள்ளார ஒரு திருமணம் நடக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த திருமணத்துக்கான வாய்ப்புகளும் இந்த வாழ்க்கையும் ஒரு பக்குவம் இல்லாமலே போயிட்டுருக்கும். அப்போது காலத்தே பயிர் செய்யும் போது அந்த திருமண காலத்திலேயே ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போது ஜென்ம லக்னம் மீனம்னு வச்சுக்கோ. சரிங்களா, ஒரு 20 வயசு கிடக்கும்போது அவருக்கு வந்துட்டு ஏஎல்பி வந்துட்டு ரிஷபத்தில் வர்றதா வச்சுக்கோ. இந்த ரிஷப லக்னம் நடக்கும் காலத்தில் அவருக்கு 7 பாவத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, இது ரெண்டும் இந்த திருமணத்துக்கான தடைக்கான அடையாளங்களாக காட்டப்படுது. அப்போ இந்த செவ்வாய் இந்த தடையை உருவாக்குதுன்னா செவ்வாய் உருவாக்கலை, ஜாதகர் உருவாக்கின விஷயங்கள் தான். சரிங்களா, இதை கையாள முடியுன்றது தான் நம்ம சொல்கிறோம். இது எப்படி கையாளணும் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ஜாதகருக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்ச சோர்ஸ் அத்தனையிலையும் தேடினாலும் இந்த பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா துலாமில் இருக்கிற செவ்வாய் இருந்ததுன்னா, முதல்ல நம்ம துலாம் செவ்வாய் மட்டும் பார்ப்போம், அப்புறம் இதுக்கு வரலாம். துலாமில் செவ்வாய் இருக்கிற ஜாதகமாக இருந்தால் அந்த பெண்ணு இந்த இடத்துலேருந்து 12 இடத்துல இருக்குது, அதாவது உள்ளூரில் இல்லை வெளியூரில் இருக்கிறார் அப்படின்னு காட்டுது. அப்போ வெளியூரில் இருக்கிற ஒரு பெண்ணை தேடி திருமணம் பண்ணாதான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். வெளியூரோ வெளி மாநிலத்திலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ தேடினாதான் இந்த பொண்ணு கிடைக்கும். இதை லோக்கலில் தேடினா அது கிடைக்காததுனால இவருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பட்சத்தில் நம்ம பண்ணிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் இதை வெளி ஊரில் வெளிநாட்டில் வெளி தேசங்களில் நம்ம தேடணும்னா இந்த திருமணம் நடந்துடும். சரிங்களா, ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போஸ் செவ்வாய் இங்கே இருக்கார், தனுசில் இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு தோஷ ஜாதகம்னு சொல்லணும், கரெக்டுங்களா? ஆனால் இந்த தோஷத்துக்கு பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பெண் அவளுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த செவ்வாய் இருக்கார். இந்த பெண்ணு ஒரு கரடுமுரடான பிரச்சனைகளே தினப்படி கையாளக்கூடிய வேலைக்கான படிப்பு படிச்சிருப்பார் அப்படின்னு பார்க்கணும். தினமும் பிரச்சனையை கையாளக்கூடியவங்க யார் யாருன்னு பாருங்களேன், போலீஸு, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க, பண விவகாரங்களை ரொம்ப கட்டுக்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்கெல்லாம் 8 பாவம் சம்மந்தப்பட்டவங்க, கரெக்டாக? அந்த மாதிரி படிப்பு படித்தவங்களுக்கு அவங்கள திருமணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கும் இவருக்கும் இந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமாக இருக்க போகிறதில்ல, அதுதான் உண்மை. ஆனால் திருமணத்தை தள்ளி போடுறதுனால எதுவும் நடந்துட போகிறதில்ல. சரிங்களா, அப்போது எல்லாம் சரியாகட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இவருக்கு அந்த மாதிரி சரியாகி கல்யாணமே நடக்காமல் தள்ளி போய் அதனாலேயே திருமணங்கள் நடக்காமல் வாழ்கிறவங்க நிறைய பேரை பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறோம், கரணமுரடான திருமண வாழ்க்கை தான் இருக்க போகுதுன்னு புரிஞ்சாலும் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனைக்கு அவங்க வேலையே பரிகாரமாக இருக்கும் பட்சத்தில் அதை உபயோகப்படுத்திக்க சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தினப்படிக்கு பிரச்சனைகளை கையாளுறதுனால அவங்கள திருமணம் பண்ணும்போது ஜாதகருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து இவங்க சரியாக கையாண்டுக்கிட்டு அந்த திருமண வாழ்க்கையை சுமூகமாக அந்த 10 கடந்து போயிட முடியும். 10 கழித்த பிறகு அந்த வாழ்க்கை நல்லா தான் போகும் பாருங்கள், அந்த மாதிரி வரணும். அப்போ ஒரு தோஷம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தோஷம்னா இது தோஷம்னு இல்லை, இது பிரச்சனைக்குரிய அப்படிங்கிறத சுட்டி காட்டுதே தவிர அதுக்கான தீர்வும் இருக்குது. சரிங்களா, திருமண வாழ்க்கையை தள்ளி போடுறதுனால மட்டும் இந்த பிரச்சனைகள் சரியாயிடுமானா சரியாக போகிறதில்ல. இவர் இந்த திருமணம் பண்ணி காட்டாலும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருப்பார், அதுதான் இதை காட்டுது.
அப்போது திருமணம் பண்ணியே அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கும் திருமணம் பண்ணாமல் எதிர்கொள்கிறதுக்கும் அந்த வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். அதை திருமணம் பண்ணி அதை ஒரு கையாண்டு ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டுதுன்னா அதுக்கு அடுத்த 10 ஆண்டுகள் நல்லபடியாக வாழறதுக்கான வாழ்க்கை முறை கிடச்சிடுது பாருங்கள். அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போக சொல்கிறோம். அப்போது அந்த மாதிரி வாழ்க்கைகளை வாழணுன்னா அலை ஓயறதுக்கு அப்புறம் தான் நான் குளிக்க போவேன்னு சொல்கிற மாதிரி கதையாடும். ஸோ பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை தாண்டியும் நம்ம வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியும். திருமணம் தடைக்கு மனிதர்கள் மட்டுமே காரணம், எந்த கிரகங்களும் இல்லை. கிரகங்களை பழிக்காதீர்கள், கிரகங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு வழிவிட்டு கொண்டே இருக்கிறது. கிரகங்களால் உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகளும் வருவதில்லை. நீங்கள் செய்த வினைகளுக்கான சுட்டி காட்டுதல் மட்டுமே அங்கே காட்டப்படுகிறது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கும் போது, அதை கையாளும் போது உங்களுக்கான வாழ்க்கை உங்கள் கையில் எப்பவுமே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.